அசோக் இன்னொரு கொஷின் கேட்கணும் பட் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது லைட்டாக படப்படப்பாகவும் இருக்குது கொஞ்சம் ஆங்ஸைட்டியாகவும் இருக்குது கேட்கணுன்றது பட் இருந்தாலும் நான் கேட்குறேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆங்ஸைட்ட ஒரு விஷயம் ஒரு இஷ்யூவாகவே இருக்குது இந்த ஆங்ஸைட்டி போகிறதுக்கு நம்மளோட இப்னோசிஸில் என்ன சொல்யூஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இது எதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னிக்கு ஒரு டேக்அவாக கொடுத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷ்யூர் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஓகே இந்த ஆங்ஸைட்டியை வந்து நம்ம விட்டொழிக்கணும் அப்படின்றதுக்கு ஹிப்னோசிஸ் இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹிப்னோசிஸ் தான் இஎஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக் இந்த எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக்கில் ஃபஸ்ட்டு நாம் என்ன எமோஷனும் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நாமளே அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ நான் பதட்டமாக இருக்கேன் அப்படின்னா ஆமாம் நான் பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னாலே பாதி பதட்டம் குறைஞ்சிரும் கரெக்டாக ஆமாம் ஐயோ நான் ஏன் பதட்டமாக இருக்கேன் நான் ஏன் பதட்டமாக இன்னும் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணும் அது இன்னும் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணும் ஆமாம் நான் பதட்டமாக தான் இருக்கேன் அப்படின்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்யூஷனை தேட ஆரம்பிச்சிருவீங்க சொல்யூஷனை தேட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் லாஜிக் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் லாஜிக் எமோஷன் ரெண்டுமே தேர் ஆப்போசிட் டு ஈச் அதர் இல்லையா எப்போ வந்து உங்களுக்கு லாஜிக் அதிகமாக இருக்கோ அப்போ எமோஷன் கம்மியாக இருக்கும் எமோஷன் எப்போ அதிகமாகிருதோ லாஜிக் அப்படின்றது குறைஞ்சிரும் அப்போ ஆங்ஸைட்டி அப்படின்றது என்ன பதட்டம்ங்கிறது ஒரு எமோஷன் அப்போ அந்த எமோஷன் உச்சத்தில் இருக்கும் பொழுது உங்களால் எந்த முடிவும் எடுக்க முடிய மாட்டேங்குது லாஜிக் அப்படின்றது கம்மியாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஜிக்கை கொஞ்சம் ஹைட்டன் பண்ணும் அப்படின்னா இந்த எமோஷனுடைய தாக்கம் பாதி குறைஞ்சிரும் ஆமாம் நான் பதட்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற அக்செப்டன்ஸ் வந்ததுக்கப்புறமாக நம்ம இந்த இஎஃப்டி எமோஷ்னல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படின்றத நம்ம செய்யலாம் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண் இருக்குல்ல கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியா இந்த ரெண்டு வரல் நம்முடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் இந்த ரெண்டு வரலால் இப்படி நாம டேப் பண்ணுறோம் ஐப்ரோக்கு மேலே ஐப்ரோக்கு மேலே டேப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எஸ் நான் பதட்டமாக இருக்கேன் இப்படி நான் டேப் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் என்ன மாற்றிக்கிட்டு இருக்கேன் நான் மாறிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன வாகணும்னு ஆசைப்பட்றனோ அந்த மாற்றம் எனக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு இங்கே டேப் பண்ணிவிட்டு இங்கேயும் டேப் பண்ணலாம் அதாவது ஐக்கு கீழே ஐக்கு கீழே இந்த போன்ல ஆமாம் இந்த போன் ஏரியாவில் ஓகே அந்த மாற்றம் எனக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் பாருங்கள் ஏன்னா ஆங்ஸைட்டிக்கு ஆப்போசிட் என்ன ரிலாக்ஸேஷன் கரெக்ட் முதல்ல நீங்கள் ஆங்ஸியஸாக இருக்கீங்க பண்ணிக்கிறீங்க அடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டீங்க இப்போ நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன் ஒவ்வொரு டைமும் அந்த டேப்பிங் நடக்கும் பொழுது அந்த டேப்பிங் சவுண்டு கேட்கும் பொழுது என்னோட ரிலாக்சேஷன் லெவல் அதிகமாயிட்டே இருக்குது இப்போ நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன் நான் ரிலாக்ஸாக மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம இங்கே சொன்னோம் இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டோம் நான் ரிலாக்ஸாக இருக்கேன் ஐ அம் ரிலாக்ஸ்டு ரிலாக்ஸ்டு ரிலாக்ஸ்ட் அடுத்ததாக இந்த காலர் போன் ஏரியாவில் காலர் போனில் ஓகே டேப் பண்ணுறோம் ஓகே இந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் வேணாலும் காலர் போனில் டேப் பண்ணுறோம் அந்த ரிலாக்சேஷன் என்னோட காலர் போன் வழியாக உடம்பு ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கிறதா இமேஜின் பண்ணுறேன் நான் ரொம்ப 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 ரிலாக்ஸ்டாக இருக்கேன் என்னுடைய என்டையர் பாடியும் ரிலாக்ஸ்டாக இருக்குது ஐஎம் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்டு அடுத்ததாக இந்த ஆம்பிட் ஏரியாவில் இங்கே டேப் பண்ணுறோம் ஆமாம் நான் ரொம்ப 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 ரிலாக்ஸ்டாக இருக்கேன் ஐ எம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்டு ரிலாக்ஸ்டு இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பதட்டம் அப்படிங்கிறது போய் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க எகெயின் நம்ம பழைய வீடியோஸில் பார்த்த மாதிரி இது ஒரு சைனீஸ் டெக்னிக் சைனீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல டேப் பண்ணும்போது எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த எனர்ஜி அப்படிங்கிறத ஆக்டிவேட் ஆகி நம்மளை காம் பண்ணுது அப்படின்னு இதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்து கூட இருக்கலாம் இங்கே என்ன எனர்ஜி இருக்க போகுது இங்கே போன் இருக்குது சதை இருக்குது இது தானே இருக்குது எனர்ஜின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பட் நம்ம ஹிப்னோசிஸில் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சஜஷன்ஸ் இப்படி பண்ணும்பொழுது அந்த டேப்பிங் பிரெயினில் போயிட்டு டாப்பிங் சவுண்ட் டப் 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 டப்னு காதில் கேட்குது இப்படி டேப் பண்ணும்போது அந்த கை மூவ் ஆகும்போது ஃபோக்கஸ் இங்கே இருக்குது அப்போது விஷுவல் ஆடிட்டரி அந்த தொடு உணர்வுன்றத தட்டிக்னு சொல்கிறோமா மூணு விதமான இன்புட் உள்ள போய்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எந்த இடத்த விட்டும் செதறது கிடையாது ஓகே இப்போ இந்த இடம் டேப் பண்ணி முடித்தாச்சா அடுத்து நம்ம இங்கே டேப் பண்ணணும் அப்படின்ற கான்ஷியஸ்னஸும் வந்துடுது இங்கே டேப் பண்ணிக்கிட்டு இருக்கமா அடுத்து நம்ம இந்த இடத்துல டேப் பண்ணணும் அப்படின்ற கான்ஷியஸ்னஸும் வந்துடுது இங்கே டேப் பண்ணிகிட்டு இருக்கோமா இதுக்கடுத்து இந்த இடத்துல டேப் பண்ணணும் இந்த இடம் டேப் பண்ணிட்டோம்மா அடுத்து இந்த இடத்துல டேப் பண்ணணும் அப்படின்ற கான்ஷியஸ்னஸ் வரும்போது பிரெயின் ரொம்ப ஃபோக்கஸ்ட் லாஜிக் ஆகிடுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாஜிக்கை அதிகப்படுத்த அதிகப்படுத்த எமோஷனுடைய தாக்கம் அப்படின்றது குறைஞ்சிரும் அதனால் ஒருவேளை உங்களுக்கு இந்த இடம் டேப் பண்ண பிடிக்கல இந்த இடம் டேப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஓகே ஏன்னா இதை நாம் ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்குறோம் அதனால் மெரிடியன் எனர்ஜி அந்த மாதிரி நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஏதோ அந்த பிரெயினுக்கு அந்த டேப்பிங் அப்படின்ற ஒரு ட்ரிகர் போயாகணும் அந்த டேப் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சவுண்டு அப்படிங்கிற ட்ரிகர் போயாகணும் அந்த டேப் பண்ணும்போது அந்த கை மூவ் ஆகுது இல்லை அந்த மூமெண்ட் அப்படின்ற விஷுவல் ட்ரிகர் உள்ளே போயாகணும் இந்த மாதிரி நிறைய ட்ரிகர்ஸ் உள்ளே போகும்பொழுது அவங்களுடைய அந்த எமோஷனுடைய அந்த பதட்டத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும் அதனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச் இதை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பதட்டம் அப்படின்றது குறையும் நீங்கள் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் தான் இதை நம்ம பண்ணுறதுக்கே டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எவ்வளோ பதட்டமாக இருந்தாலுமே வித்தின் லெஸ் தென் டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பதட்டம் குறைஞ்சிரும் நீங்கள் மாதிரி லாஜிக் இம்ப்ரூவ் ஆயிரும் எமோஷன்ஸ் குறைஞ்சிரும் ஆமாம் ஸோ நல்ல ரிசல்ட் இருக்கும்ல ஆமாம் நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்கள் யாராவது பதட்டத்தில் இருக்காங்கன்னா இதை செஞ்சு பாருங்கள் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு டேப் பண்ணி பாருங்கள் உங்கள் பதட்டம் குறைஞ்சதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கரெக்ட் எக்ஸாம் எழுத போகிறவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்க இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போகிறோன்னு நினைக்கிறவங்க இல்லை லவ் ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பதட்டத்தில் இருந்தீங்கன்னா கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய எமோஷன் அந்த ஆங்ஸைட்டியை குறைச்சி நீங்கள் நார்மலாக இருக்கலாம் வித்தின் நான் வித்தின் இன் கூட லெஸ் தென் டூ மினிட்ஸ்லேயே இது நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சூப்பரான ஒரு டெக்னிக் ஏற்கனவே சொன்னது தான் இதை செக் பண்ணி பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணட்டும் தேங்க்யூ அசோக் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இதை வந்து பார்க்குறவங்க ட்ரை பண்ணிவிட்டு அவங்களோட கமெண்ட்ஸை கொடுப்பாங்க சூப்பரான ஒரு டெக்னிக் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்